welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பாயிண்ட்ல 40 கிலோமீட்டர் ஒரு ஹிடன் ஃபால்ஸ் இருக்குன்னு இப்ப அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கோயம்புத்தூர் உக்கடத்துல இருந்து இப்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்ப உக்கடத்துல இருந்து அக்யூரேட்டா ஒரு 35 கிலோமீட்டர் வரும். நம்ம கோயம்புத்தூர் மெயின் ஜங்ஷன் வந்து 40 கிலோமீட்டர் வரும். இந்த ஃபால்ஸ் பத்தி சொல்லணும்னா, இந்த ஃபால்ஸ் வந்து கோயம்புத்தூருக்கும் பாலக்காடுக்கும் சென்ட்ரல் அமைஞ்சிருக்கு. இந்த ஃபால்ஸோட பேர் வந்து கொட்டாமட்டி ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபால்ஸ் வந்து யாருக்கும் தெரியாது. நம்ம தான் இந்த ஃபால்ஸ்க்கான வழியை பெயிண்ட் பண்ணி போகணும். இப்போ ஃபாரஸ்ட்டில் வந்து சென்சார் ப்ராப்ளம்னால நான் அந்த பைக் எடுக்கிறேன். இப்போ வந்து நான் நம்ம பிரதர் கூட தான் போயிருக்கேன். இது வந்து ஒரு சடன் பிளான் தான். இப்போ நம்ம பாலக்காடு ரோடு கொஞ்சம் போயிருக்கோம். இங்கேருந்து வாழையர்க்கு மட்டுமே வந்துட்டு இப்போ நாங்கள் வாழையர்கிட்ட வந்துட்டோம். வாழையர் செக் போஸ்ட்டில் இப்போ செக் பண்ண மாட்டாங்க. செக் போஸ்ட்டு தாண்டி ஒரு டோல்கேட் இருக்கும். அங்கே எப்பயுமே வண்டி நிப்பாட்டி செக் பண்ணுவாங்க. எல்லோரும் வண்டியில் வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் லைசன்ஸு மிரர் மேலே மிரர் இண்டிகேட்டர்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்பர் பிளேட்டில் தெரிகிற மாதிரி வைங்க. இல்லைன்னா அதுக்குன்னே சொல்லி ஃபைன் போகிற வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வாழையர் ரீச் ஆகிட்டீங்கன்னா, வாழையர்லேருந்து கூகுள் மேப்பில் கொட்டாமட்டி ஃபால்ஸ்னு போட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் வந்து ஹைவேல வந்து ஒரு ரைட் சைட் கட் ஆகும். இந்த ரைட் சைட் போகும்போது அட்டப்பாளம் வழியை போகணும். அட்டப்பாளம் வழியை போய் அந்த வழியை பெட்டகடன் போட்டு ஒரு பஸ் ஸ்டாப் தான். அந்த வழியிலேருந்து ரைட் சைடில் டிவி காலேஜ் போட்டு ஒரு ரோடு இருக்கும். அந்த வழியில் அந்த வழி ஃபுல்லாக இந்த வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். ரோடு சின்னதாக தான் இருக்கும். நாங்கள் வீடியோ ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. நாங்கள் அதிக வச்சு ஒரு 40-50 தான் போயிருக்கோம். இந்த ஒரே ரோடு தான் லாஸ்ட் 10 வரைக்கும் போகும். வழியும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் கூகுள் மேப்லேயே பார்த்து போகலாம். ஏன்னா கூகுள் மேப்பில் ஃபுல்லாக ஃபால்ஸ் ப்ராப்ளம் இல்லை. இந்த ரோட்டில் போகும்போது ஒரு ஃபால்ஸ் கூட பார்த்து இருக்கும். இப்போ வந்து நம்ம கிட்ட வந்துட்டோம். நான் நினைக்கிறேன் வந்துட்டோம். இங்கேலாம் நிறைய பேர் பைக் நிப்பாட்டியிருக்காங்க. ஒருவேளை நிறைய பேர் இருப்பாங்க. நான் நினைக்கிறேன் போய் பார்க்கலாம். ஆமாம் அப்படி போவோம். நிறைய இதுதான் ப்ரோ. ஆமாம் கொஞ்சம் முன்னாடி விட்டுருங்க. உள்ளுக்கிட்ட விட்டுருங்க வண்டியை. இங்கே பைக் பார்க் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் போகிற வழியே ரயில்வே ஸ்டேஷன் கேட்குது. ஸோ நீங்கள் பார்த்து போகணும். ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணிட்டோம் தெரியாது. மோஸ்ட்லி வந்து நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு இடத்துல வந்து யானை அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அது இந்த இடம் தான். இப்போ நம்ம கீழே இறங்கி போகலாம். கீழே இறங்கி போய் ஃபுல்லாக அந்த கம்மி கம்மியாக தெரியாது. எல்லாமே இடத்தோட பேசுவோம். நீங்கள் எதுவும் அதை தொட வேணாம். எர்த்து ஆஃபில் தான் இருக்கும். ஒரு வேளை ஆனில் இருந்தாலும் கிரவுண்ட் எர்த்து நம்ம சட்டு நடிச்சிடும். இப்போ நம்ம உள்ள போகிறோம். அங்கே தெரியுதுங்களா ஒரு வழியே நம்ம இப்போ ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம உள்ளே போகலாம். வாங்க. நாங்கள் இப்போ வந்து பாறைமலை ஏறி போகிறோம். ஆனால் வந்து நம்ம சுற்றி இருக்கு ஒரு வழி இருக்குது. சுற்றி வந்து போயிடலாம். நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது வெறும் 4 பேர் தான் இருந்தாங்க. அவங்களும் வந்து லோக்கல் பாலக்காடு ஏரியா தான். அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியாக வந்தாங்க. அவங்களும் பாலக்காடு தான். ஆனால் நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நேராக பார்க்கும்போது தான் தெரியும் அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியுதுங்களா இது வந்து கோப்ரோவில் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ மழை சீசன் கம்மிங்கிறனால தண்ணி கம்மியாக இருக்குது. இதுவே வந்து ரெயின் சீசன்லாம் வந்தோம்னா நம்ம இங்கே வரவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு அந்தளவுக்கு ஃபுல்லாக தண்ணி போகும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து கோப்ரோ 360 எடுத்தது. உங்களுக்கு வந்து இந்த லொக்கேஷன் வந்து நான் ஃபுல்லாக 360 டிகிரியில் காட்ட போகிறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? ஆனால் வந்து இது ஒரு ஹிடன் பிளேஸ் தான். யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கோம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டடான பிளேஸு.
இங்கே நம்ம வந்து ஃபாரஸ்ட்காரங்க நம்மளை பிடிச்சா கண்டிப்பாக ஃபைன் போட மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரும்போது சீக்கிரம் எதுவுமே கொண்டு வருவாங்க. அப்படி இருந்து உங்களை பிடிச்சாங்க கண்டிப்பாக ஃபைன் போடுவாங்க. ஏன்னா நாங்கள் மேலே கொஞ்சம் ரிட்டர்ன் வரும்போது எங்களை ஒரு காப்ஸ் வந்து செக் பண்ணாங்க, ரெண்டு பேர் செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு எதாவது ஸ்டப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டாங்க, அதெல்லாம் இல்லை எதுவும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் வர சொன்னா அப்படின்லாம் கேட்டாங்க. நாங்கள் வந்து இந்த இடம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் கேட்டாங்க. நாங்கள் வந்து சரி இந்த வழியை வந்தோம் அப்படியே நிறைய பேர் போனாங்க, அதனால் நாங்கள் வந்தேன்னு சொல்லி போய் சொல்லணும். அப்புறம் வந்து எங்களை வந்து இங்கெல்லாம் வரக்கூடாது, இது ரெஸ்ட்ரிக்டான பிளேஸு, இதுக்கு மேலே உங்களை பார்த்தா ஃபைன் போட்டுருவோம், இதை வார்ன் பண்ணி விடுறேன் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் சேஃபாக போங்க, ஏன்னா அது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால இங்கே அதிகமாக யானை தான் இருக்கும். ஸோ நம்ம நேரம் எப்போ யானை வரும்னு தெரியாது, போகிறவங்க கொஞ்சம் சேஃபாக போங்க. நான் சொன்ன மாதிரி ட்ரிங்க்ஸ் எதுவும் இங்கே கொண்டு போக வேணாம், கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிங்கன்னா ஃபைன் தான் அதையும் சொல்லிட்டாங்க. இப்போ அந்த ஃபால்ஸ் கிட்டே வந்தோம், இதை தான் அந்த ஏரியா. இங்கேருந்து மேலே பார்த்தா தான் அந்த ஃபால்ஸ் தெரியும், தண்ணி கம்மியாக இருக்குது, அதெல்லாம் தண்ணி கம்மியாக தெரியுது. அதுக்கப்புறம் நான் அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த இடம் பார்க்கலாம் பாருங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போகிற மாதிரி இன்னொரு ஃபால்ஸ் பார்த்தோம். அந்த ஃபால்ஸ் போய் இன்னொரு வீடியோ காட்டுறேன். ஓகே இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். போகிற வழியே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அந்த ஃபால்ஸும் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் அது பெரிய ஒரு ஃபால்ஸ் மாதிரி தெரியாது. போர்டு கண்டிப்பா இங்கே யானை அதிகமாக வரும், இங்கேயும் இடத்துக்கு ஃபிஷிங் போட்டுருக்கோம். இந்த போர்டு பாருங்க, இந்த பக்கம் கேரளா, இப்படி வந்து சுற்றி பார்த்தோம்னா தமிழ்நாடு, ஒரே ஒரு ஆறு தாங்க, ஆறில் தாங்க பிரிச்சுருக்காங்க தமிழ்நாடு கேரளா பாட்டு. ஓகே நம்ம நெக்ஸ்ட் இடம் பாய்ஸ் அடுத்து வீடியோவில் பார்க்கலாம். பாய்.